தமிழ்நாடு காங்கிரஸில் உச்சகட்டத்தில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ரேஸ் நிலவி வருவதாகவும் செல்வ பெருந்தகை சசிகாந்த் செந்திலிடையே கடும் போட்டி நிலவி வருவதாக செய்திகள் வெளியாகும் நிலையில், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக யாரை தேசிய தலைமை நியமிக்கப் போகிறது என்ற பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. நான் ஹோட்டல் மேனேஜரா இருக்கேன், ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்ல ஏஜென்ட் புக்கிங் மூலமா 40 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வருமானம் கிடைக்குது. இதனால ஃபாஸ்ட் ட்ராக் ஏஜென்ட் ஆப் மூலமா மாசம் 20,000 எக்ஸ்ட்ரா கிடைக்குது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சமயத்தில் காங்கிரஸ் தலைவர் பொறுப்பை பிடிக்க மூத்த தலைவர்கள் முதல் இளம் தலைவர்கள் வரை முட்டி மோதிக்கொண்டிருக்கும் நிலையில் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த ரேசில் ஜோதிமணி, கார்த்தி சிதம்பரம், செல்லகுமார், சசிகாந்த் செந்தில், செல்வ பெருந்தகை என முதலில் பட்டியல் நீண்ட நிலையில் ஜோதிமணிக்கே காங்கிரஸ் தலைவராகும் வாய்ப்பு அதிக அளவில் இருப்பதாக கூறப்பட்டது. ராகுல் காந்தியின் பாத யாத்திரையை ஒருங்கிணைக்கும் நபர்களில் ஜோதிமணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதனால் வருங்கால காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்று அவருக்கு பலரும் அப்போதே வாழ்த்து சொன்னார்கள். ஆனால் கர்நாடக தேர்தல் வேளைகளில் காங்கிரஸ் கட்சி பிஸியானதால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நியமனம் தள்ளி போனது. இந்நிலையில்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு விரைவில் புதிய தலைவரை நியமிக்க தேசிய தலைமை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பலர் போட்டியில் இருந்தாலும் அவர்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு செல்வ பெருந்தகை மற்றும் சசிகாந்த் செந்தில் ஆகிய இருவரில் ஒருவரை காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமனம் செய்ய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முடிவு செய்திருப்பதாக நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல் ஆகியவற்றை KS அழகிரி தலைமையில் காங்கிரஸ் சந்தித்தது. அதில் குறிப்பிடத்தகுந்த வெற்றியையும் பெற்றுவிட்ட நிலையில் விரைவில் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் வரை அவரையே தலைவராக தொடர அனுமதிக்க வேண்டும் என்று அழகிரி ஆதரவாளர்கள் கார்கேவிடம் முறையிட்டுள்ளனர். ஆனால் மல்லிகார்ஜுன கார்கேவோ இப்போதே காங்கிரஸ் கமிட்டிக்கு புதிய தலைவரை நியமித்துவிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் என்ற போதிலும், சீனியர் முதல் ஜூனியர் வரை பலரும் இந்த பதவியை பெற பல வழிகளில் முயற்சிப்பதால் யாரை தலைவராக நியமனம் செய்வது என்ற குழப்பத்தில் கார்கேவும் இருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் தான் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருக்கும் போதே குறிப்பிடத்தக்க மாநிலங்களில் பட்டியலினத்தை சேர்ந்தவர்களை தலைவர் பதவிக்கு கொண்டு வந்துவிட வேண்டும், அவர்களை அதிகாரமிக்க பொறுப்புகளுக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என கார்கே நினைப்பதால் தமிழ்நாட்டில் செல்வ பெருந்தகை மற்றும் சசிகாந்த் செந்தில் ஆகிய இருவரில் ஒருவரே அடுத்த காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமிக்கப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தெரிகிறது. அதே நேரம் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் நியமனத்தில் சோனியா, ராகுல் காந்தி பெரிதாக தலையிடாமல் மல்லிகார்ஜுன கார்கேவே முடிவு செய்து கொள்ளட்டும் என ஒதுங்கியிருப்பதால் அவரின் சாய்ஸாக உள்ள செல்வ பெருந்தகையே அடுத்த தலைவராக நியமிக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது. இருப்பினும் கடைசி வரை தலைவர் பதவி கேட்டு மோடி பார்த்துவிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஜோதிமணி, கார்த்தி சிதம்பரம் ஆகியோர் உள்ளனர். இந்த இருவரையும் சமாதானப்படுத்திவிட்டு செல்வ பெருந்தகையை எப்படி காங்கிரஸ் கமிட்டி தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே நியமிக்கப் போகிறார் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இது எப்படி இருந்தாலும் விரைவில் சந்தேகங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு புதிய தலைவர் நியமிக்கப்பட போகிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நான் ஹோட்டல் மேனேஜரா இருக்கேன், ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்ல ஏஜென்ட் புக்கிங் மூலமா 40 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வருமானம் கிடைக்குது. இதனால ஃபாஸ்ட் ட்ராக் ஏஜென்ட் ஆப் மூலமா மாசம் 20,000 எக்ஸ்ட்ரா கிடைக்குது.